present continuous tense. இங்க present continuous tenseனா என்னன்னா to express an action that is happening at the time of speaking. இப்போ நான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லி நடந்துட்டு இருக்க விஷயங்களை சொல்றது தான் present continuous tense. அதாவது இப்போ நான் இப்போ நடந்து கொஞ்ச நேரத்துல இருந்து நடத்திட்டே இருப்பேன். இப்போ ஒருத்தி படிச்சிட்டு இருக்கானா கொஞ்ச நேரம் படிச்சிட்டே இருக்கா. அந்த மாதிரி கண்டினியூவா நடக்கிற ஒரு விஷயங்கள் தற்போது நடக்கிற கண்டினியூவான விஷயத்தை பத்தி சொல்றது தான் present continuous tense. அதுக்கப்புறம் டு எக்ஸ்பிரஸ் அ டெஃபினைட் அரேஞ்ச்மெண்ட் இன் த நியர் ஃபியூச்சர். கண்டிப்பா நைட் இது நடக்கும், இல்ல நாளை காலையில் நடக்கும், இல்ல இந்த மண்டே நடக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா நடக்கக்கூடிய நியர் ஃபியூச்சர்ல, ரொம்ப பக்கத்துல நடக்க போற ஃபியூச்சர்ல நடக்கிறத நம்ம சொல்றதும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ இஸ் ரீடிங் நவ், அவ படிச்சுட்டு இருக்கா, இப்போ படிச்சுட்டு இருக்கா. தென் சீதா இஸ் கம்மிங் டுமாரோ, நாளைக்கு சீதா வரா. அந்த மாதிரி பிரசன்ட்ல நாளைக்கு கண்டிப்பா இது நடந்துரும், நாளைக்கு அவ கண்டிப்பா வந்துருவோம் அப்படிங்கறதும், இப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இப்ப தொடங்கி அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுறதும் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். நல்லா பேர் புரிஞ்சுக்கோங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்ப ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நாளைக்கு நியர் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிறது தான் சிம்பிள், சாரி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தென் வந்து இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் பிளஸ் மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும், ஆம் இஸ் இல்லைன்னா ஆர், இது கூட மெயின் வெர்ப் சேர்க்கணும். மெயின் வெர்ப் கூட சேர்க்க முடியாது ஐஎன்ஜி. இங்க பாருங்க ஆம் இஸ் ஆர் ரைட்டுங்கிறது மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்திருக்கேன். ஆம் இஸ் ஆர் ரைட்டிங், ஆம் ரைட்டிங், இஸ் ரைட்டிங், ஆர் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாருங்க ஹி ஷி இட் ஐ சீதா ராம், இது எல்லாத்துக்குமே இஸ் கோயிங் வரும். ஹி ஷி இட் அந்த மாதிரி ப்ரோனவுனுக்கும் நவுனுக்கு ரெண்டுக்குமே இஸ் கோயிங் அப்படின்னு வரும். Then I, I-க்கு வந்து am going, I am going அப்படின்னு வரும். You, we, they அதுக்கெல்லாம் are going அப்படின்னு வரும். Is going, isங்கிறது நம்ம போட வேண்டிய இங்க முன்னாடி சேர்த்த வேண்டிய ஒரு இது. தென் வந்து verb, main verb plus ing. இங்க am, is, areங்கிறது ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், அது பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இதுதான் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். அதுவும் எப்படி வந்து ப்ரோனவுனுக்கு நவுனுக்கு எல்லாத்துக்கும் மாத்தணும் அப்படிங்கறதும் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு தெரியும்.